தேடி வந்து சம்பந்தம் பேசுறவங்க கிட்ட நான் உண்மைய சொல்ல முடியாம ஊமையா இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன கொண்டு வந்து விட்டுட்டியே. ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்கன்னு அவங்க துருவி துருவி கேட்கும் போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மையை சொல்ல முடியாம நான் எப்படி தவிச்சு போனேன், என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ மட்டும் அவசரப்பட்டு பெரிய தம்பிய கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நான் வந்த சம்பந்தத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி உன் கல்யாணத்தை இந்த ஊரே பாக்குற மாதிரி மிக சிறப்பா நடத்தி காட்டி நான் சந்தோஷமா தலை நிமிந்து நின்றுப்பேன். ஆனா உன்னால இப்ப வீட்டுக்குள்ளேயே தலை குடிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க, இந்த நிலைமையில நான் எப்படி சாப்பிட முடியும்? ஏன்பா இப்படி ரெட்ட வேஷம் போடுறீங்க? என்னடா சொல்ற, நான் எங்கடா ரெட்ட வேஷம் போடுறேன்? அக்கா பெரிய அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையாப்பா? மாமா மாதிரி ஒரு மாப்பிள கிடைக்க அக்கா மட்டும் இல்லப்பா, நம்ம குடும்பமே புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. பெரிய தம்பி சொர்க்க தங்கம் தாண்டா, அவர் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியாதா? கல்யாணம் காட்சிங்கிறது பெத்தவங்களுக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும். ஆனா உங்க அக்கா பண்ணிக்கிட்ட கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்பட முடியுமா, இல்ல நிம்மதியா தான் இருக்க முடியுமா? எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அம்மா எப்ப இவங்க கல்யாணத்தை ஏத்துக்குவாங்களோ அப்பதான் நிம்மதி சந்தோஷம் எல்லாம். உங்களுக்குள்ள கல்யாணம் நடந்தது தெய்வ சங்கல்பம். அம்மாவோட முடிவு எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கறத தவிர வேற வழி இல்லப்பா. எங்க கல்யாணத்தை சம்மதிச்சு அம்மா ஏத்துக்கிட்டா நாங்க சந்தோஷமா வாழ்வோம். இல்ல தண்டனை கொடுத்தாலும் அதையும் சந்தோஷமா ஏத்துக்கிறோம். நீங்க எதையும் நினைச்சு குழம்பாதீங்கப்பா. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதான்? புரியுது மேடம். ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். நீ கொஞ்சம் கவனக்குறைவா நடந்துகிட்டா கூட மொத்த பிளானும் வீணா போயிடும். புரிஞ்சுதா? புரியுது மேடம், நான் சமாளிச்சுக்கிறேன். குட் நியூஸோட வரேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நடந்ததையெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் பார்வதிக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ இந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன, நான் சொல்றது சரிதானே? மாட்டினீங்களா? இந்த பையன் பார்வதிய கோவில்ல பார்த்து புடிச்சு போனதுனால முறையா அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், வசதியான குடும்பமா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பார்வதிக்கு பொருத்தமா வேற இருக்கான். பார்வதி, அம்மா நீ சொல்லு, மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கா? இப்ப சொல்லி வாய திறந்து ஒருவேளை இங்கேயும் மறைச்சிட்டா? தயங்காம சொல்லு பார்வதி. அவ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரிந்தனக்கா சொல்வா. பாருங்க எப்படி அமைதியா நிக்கிறான்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம். நான் சொன்னா சுந்தரம் மறுவார்த்தை பேச மாட்டாரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்ப நான் கிளம்புறோம். அப்ப கிளம்புறோம் வாங்க. சேர்ந்து எஸ்கேப் போலாம். நான் பாக்குறேன், உன்னை விட மாட்டேன்டா.
எவ்வளவு தைரியம் தான் சேரிச்சு போவேன் உன்ன. என்ன பொண்ணோட கை மாதிரி இருக்கு, என்ன திமிரி இவளுக்கு. ஏய், பணத்தை காட்டினா விட்டுருவனா? என்னென்ன பிச்சைக்காரன் நினைச்சியா உன்ன? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ற வரலாம் வச்சுக்காத, புரியுதா? ரோட்ல பாத்து போ. ஓ, மனசுல பட்டாம்பூச்சி பறக்க வைக்கிற பொண்ணு அவதான்னு நீ தெரிஞ்சுக்கலாம். அகிலாண்டீஸ்வரி இவங்கிட்ட நல்லா பழகுவாங்க. இவனும் அகிலா கிட்ட அக்கா அக்கான்னு நல்லா பேசுவான். இப்ப கண்ணாடி நான் முழுசா இறக்கி அவன் நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா பாத்துட்டான். அப்புறம் யாரு என்னன்னு விசாரிப்பான். அதனாலதான் நான் கண்ணாடிய முழுசா இறக்கல. என்ன குழப்பம்? குழப்பம்லாம் எதுவும் இல்லம்மா. என்ன சுந்தரம் இது! நீதான் என்கிட்ட வந்து ஆதி பார்வதி காதலை பிரிக்கணும், எப்படியாவது உதவி பண்ணுங்கம்மான்னு கெஞ்சின. சரி பாவம், ஏதாவது உதவி பண்ணலாமேன்னு சொல்லி நானே இறங்கி வந்து கேக்கும் போது வேணாமான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். இப்ப என்னமோ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கியே, குழப்பமா இருக்கியேன்னு நானே வந்து கேட்டா எதுவுமே இல்லம்மான்னு என்கிட்டயே மறைக்கிற? உங்ககிட்ட எதையுமே மறைக்கலம்மா. நீ அப்படி சொல்லிட்டா நான் விட்டுருவேனா? சரி, உன் மனசுல என்ன குழப்பம்னு நான் கரெக்டா சொல்லட்டுமா? இங்க பாரு, இந்த திடீர் மாப்பிளைய ஏற்பாடு பண்ணதே நான் தான். எதுக்காக இப்படி பண்ணீங்க? எனக்கு ஒரு உண்மை தெரியணும். உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்களோன்னு சந்தேகமா தான் இருக்கு. ஆனா உண்மை மட்டும் வெளியில வந்தது, உன் பொண்ணுக்கும் உனக்கும் பெரிய ஆபத்து காத்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா. ஒழுங்கு மரியாதையா உண்மையெல்லாம் சொல்லிடு. நீங்க எப்படி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில் இதுதான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. போ, உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கறத ஊரறிய சந்திச்சிருக்க வச்சு உங்களை ஊரை விட்டு ஓட வைக்கிறேன். உன் கல்யாண விஷயத்துல விதி விளையாடுதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது விதியோட விளையாட்டு இல்ல பார்வதி, வனஜாமாவோட சதி. இது யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி சித்தி தான் இருக்கும். ஏன்பா, எப்படி நீங்க சொல்றீங்க? அம்மா உன் கல்யாண விஷயமா சொன்னதை நினைச்சு நான் குழப்பத்துல இருந்தேன். அப்போ இங்க பாரு, இந்த திடீர் மாப்பிளைய ஏற்பாடு பண்ணதே நான் தான். நான் பயந்தது நடந்து போச்சுமா. வனஜாமா அம்மா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வனஜாமா சொல்ற எதையுமே அம்மா நம்ப மாட்டாங்கப்பா. அதனாலதான் அவங்க அம்மா கிட்ட போகாம இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. உங்களை சாட்சியா மாற சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆதாரம் இல்லாம, ஆதாரம் கிடைக்காம அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. அதனால அவங்களை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அம்மா கல்யாண ஏற்பாட்டை பத்தி சொன்னாங்கல்ல, அதை எப்படி தடுக்க முடியும்? அப்பா, நாம எந்த ஏற்பாட்டையும் தடுக்க வேண்டாம். எது நடந்தாலும் தடுக்க வேண்டாம். நான் வந்து பாத்துக்கிறேன்னு உங்க மாப்பிள்ள சொல்லிருக்காரு. நீங்க தைரியமா இருங்கப்பா, கவலைப்படாதீங்க. அவர் தான் இப்படி எல்லாம் பேசி எல்லாத்துக்கும் தைரியம் கொடுப்பார். இப்போ நீ அவர் மாதிரியே மாறிட்ட. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. ஆனா இப்ப இருக்கிற சுந்தரம் நல்லாவே கரப்டா இருக்கான். அதனாலதான் பார்வதிய பொண்ணு பாக்கலான்னு நம்ம அனுப்பி வச்ச மாப்பிள்ளைய கூட வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கான்.
வக்கீல அவங்கள கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பேசி முடிச்சப்ப கூட நான் சுந்தர முகத்தை பார்த்தனே, அவன் மனசுல இருந்த குழப்பம் முகத்துல நல்லாவே தெரிஞ்சது. சுந்தரம் வாயிலிருந்தே உண்மைய வர வைக்கணும். நந்தினி வேண்டாம் ஆண்டி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாமத ரிஷி மூலமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, எப்படி தாலி கட்டுற நேரத்திலேயாவது உண்மை வெளியில வந்துதான் ஆகணும். ஆதி ஊர்ல இருந்து வரதுக்குள்ள உண்மையை கொண்டு வந்துடலாமே நினைச்சேன். ஓகே, அந்த சமையல்காரி வாயிலிருந்தே உண்மை வெளியே வந்ததுன்னா இன்னும் நல்லா தானே இருக்கும். வெயிட் பண்ணலாம். சரி, நான் கிளம்புறேன் நந்தினி. ஓகே ஆண்டி. எனக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு வனஜா. உனக்கு நான் உன்கிட்ட போட்டு சவால்ல ஜெயிக்க போறேன். ஏன் இப்படி லூஸ் மாதிரி உளறற? என்ன உனக்கு நல்ல காலம் பிறந்தது? சித்தர் சொன்னது நடந்து போச்சு. நான் என் கனவு கண்ணிய பாத்துட்டேன், விரல தொட்டுட்டேன் வனஜா. அது மட்டுமா, என் சிண்டல்லா காருக்குள்ள இருந்து 500 ரூபாய் நோட்டை நீட்டேன், என் கை அவன் விரல் மேல பட, என் உடம்புல அப்படியே மின்சாரம் பாய, ஐயோ முடியல வனஜா. என் தேவத முகத்தை நான் என்னைக்கு பாக்கறனோ அன்னைக்கு என் மனசுல பட்டா வச்சு பறக்கும், கல்யாணம் நடக்கும். உன்னோட இன்னொரு காதலையும் புகை வரா மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா, என் கனவு கண்ணி இங்கதான் இருக்கா. என்ன ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க? வடிவு, நீ என்ன சொல்ற? மனஜா, இங்க என்ன, இங்க இல்ல மனஜா, இந்த சிட்டில தான் இருக்கா. கூடிய சீக்கிரமே அவளை நான் கண்டுபிடிச்சி தாலி கட்டி உன் முன்னாடி வந்து நின்னு உன் மூஞ்சில கறிய பூசி நான் சவால்ல ஜெயிச்சு காட்டல காட்டுறேன். அதுக்காக மூஞ்சி அப்படி காட்டாத, அந்த வேலை முடிச்சது. வரட்டா வர வனஜா. வனஜா நீங்க நைட்டு நிம்மதியா தூங்க மாட்டா? முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம். ஹலோ, ஏன் அழற? அவங்க மிரட்டலுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நிச்சயமாக அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. தைரியமா இரு, மாமா கிட்டையும் தைரியமா இருக்க சொல்லு. வனஜா, அம்மா அம்மா கிட்ட நம்மளை பத்தின உண்மையை சொன்னாலும் என் கிட்ட இருந்த உண்மையை வர வைக்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணா என்ன மாமா பண்றது? அதை என்ன சொல்லி தடுக்கிறது? அவங்க கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ண பண்ணிட்டு போட்டோம். நீ எதையும் தடுக்க வேண்டாம், அது பாட்டு நடக்கட்டும். நான் வந்து பாத்துக்கிறேன். மாமா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா வாங்க மாமா. பயப்படாத, இங்க இன்னும் வேலை முடியல, முடிஞ்சது நான் சீக்கிரமா வரேன். சரிங்க மாமா. அப்பாவும் நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துருங்க மாமா. பை. பிரசாதம் எடுத்துக்கோங்கப்பா. மனசுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்ப என் குழப்பம்லாம் சரியாகி மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கு. பிரசாதம் எடுத்துக்கோங்கப்பா, உங்க மனசுக்கும் அமைதி கிடைக்கும். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, மனசுக்குள்ள குழப்பம் இருக்கும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அதுல நான் தெளிவாவும் இருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? இனிமேல அம்மா கிட்ட உண்மையை மறைக்க வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மாவை பார்த்து உன் கல்யாண விஷயத்த சொல்லிடலாம்னு அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். அவசரப்படாதீங்கப்பா, பெரிய ஃபோன் பண்ணாரு. நான் அவர்கிட்ட வனஜாமா உங்ககிட்ட பேசுறது எல்லாமே சொல்லிட்டேன். வனஜாமா மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், மாமாவை தைரியமா இருக்க சொல்லுன்னு உங்க மாப்பிள்ள சொன்னாருப்பா. நான் வனஜாமாவுக்கெல்லாம் பயப்படல பார்வதி, என் மனசாட்சிக்கு பயப்படுறேன். மாப்பிள்ள சொன்னதை கேட்டும் உன்னோட எதிர்காலத்தை நினைச்சுதான் இத்தனை நாளா என் மனசாட்சிக்கு விரோதமா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இனிமேல என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது பார்வதி. இதுக்கு மேல என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, அம்மா என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அம்மா கிட்ட இந்த உண்மையை நான் சொல்லிட போறேன். இப்போதைக்கு அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. அவர் ஊர்ல இருந்து வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. இல்ல பார்வதி, நான் இன்னைக்கு ஒரு தெளிவுக்கு வந்துட்டேன். இன்னும் நாளை கடத்தி நான் உண்மையை சொல்றதை விட இப்பவே சொல்றதுதான் நல்லது. என்ன தடுக்காத அப்பா? இல்லங்கப்பா. அப்பா, We'll be right back.
அப்பாவும் பொண்ணும் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும்? ஒருவேளை நான் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் வேலை செய்தோ, ஒருவேளை உண்மையை சொல்லிடலான்னு வந்திருக்கானோ. எதுவா இருந்தாலும் சரிதான், மூஞ்சிதான் சந்தோஷமா இல்லையே, அது போதும். என்ன சுந்தரம், அப்பாவும் பொண்ணும் ஒன்னா வந்து நிக்கிறீங்க? கல்யாண விஷயமா ஏதாவது பேசணுமா? ஆமாம்மா. உன் மனசுல இருக்கிறத சொல்ல வந்துட்டு அப்புறம் எதுக்காக தயங்கி நீ சொல்லாம நிக்கிற? பார்வதி கல்யாண விஷயத்துல உன்னோட ஆசை எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நான் அதை நிறைவேற்றுவேன். அம்மா, இத்தனை நாளா இத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தம்மா. உன் மனசுல இருக்கிறத எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட சொல்லு சுந்தரம். இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட விசுவாசமா நம்பிக்கைக்கு உரியவனா நடந்துகிட்டு இருந்திருக்கேன். பார்வதி கல்யாணம், பார்வதி கல்யாணம். அவருக்கு பரலிட்டிக் அட்டாக் இருக்கு. பிரஷர் அதிகமா இருந்ததுனாலதான் அவருக்கு இந்த அட்டாக்கே வந்திருக்கு. இடது கையும் இடது காலும் செயலிழந்து போயிருக்கு, பேச்சும் வராது. நாங்க அவரே பார்க்கலாமா டாக்டர்? போய் பாருங்க, அவருக்கு தைரியம் சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு அதான் முக்கியம். பார்வதி கல்யாணத்தை பத்தி தானே சொல்ல நினைக்கிற? கவலைப்படாத சுந்தரம், நீ இப்படி ஆனதுக்கு காரணம் கூட பார்வதி கல்யாணம் தான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த தடவை பார்வதி கல்யாணத்துல எந்த தடையும் வராது. பார்வதி ரிஷி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் இப்போ உனக்கு உத்தரவாதம் தரேன். மாமா வேற இப்ப ஊர்ல இல்ல, எனக்கு என்ன செய்யறதுனே ஒண்ணு புரியலம்மா. சாமியா இருக்கிற நீதான் இப்ப அப்பாவை காப்பாத்தணும். ஓய் குட்டி, வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு, உடம்பு சரியில்லையா? என் உடம்பு கொண்டும் இல்லை மாமா, ஆனா அப்பாவுக்கு தான். என்ன என்னாச்சு? அப்பாவுக்கு திடீர்னு கை கால்ல இழுத்து பேச்சு வரல மாமா. சீக்கிரம் வந்துருங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் சீக்கிரம் வரேன், தைரியமா இரு. சரிங்க மாமா, இருந்தாலும் நீங்க சீக்கிரமா வந்துருங்க. நீங்க பக்கத்துல இருந்தா எனக்கு எந்த பயமும் இருக்காது. எது நடந்தாலும் தைரியமா இருப்பேன் மாமா. நானும் உங்க வரணும் தான் பாக்குறேன். மறுபடியும் சொல்றேன், என்னாலும் பயப்படாத. சரிங்க மாமா. பார்வதியோட கல்யாணத்தை பத்தின கவலையிலதான் சுந்தரத்துக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. சுந்தரத்தோட மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறாரு.
அவருக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கறதுக்காக தான் நான் பார்வதி கல்யாணத்தை பத்தி அவர்கிட்ட பேசினேன். பார்வதி கல்யாணத்தை பத்தி நீ சுந்தரத்துக்கிட்ட பேசினது தப்புன்னு நான் சொல்லல அக்கிலா. பார்வதி கல்யாணத்தை ஆதி பிறந்தநாள் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கியே, அது ஏன், அதுக்கு என்ன காரணம், அதுதான் எனக்கு ஒண்ணு புரியல. ஏ, ஆதி பிறந்தநாள் அன்னைக்கு பார்வதி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண கூடாதா? நீ மனசுல ஏதோ நினைச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஆதி ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்கிட்ட என்ன பேசினான்னு சொல்றதுக்கு அவன் பிறந்த நாள் வரைக்கும் டைம் கேட்டான்ல, அதுக்கு என்ன காரணம் நீங்க அவன் கிட்ட கேட்டீங்களா? ஆதி பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணிக்கிறது? நானே அப்பாவை நினைச்சு கவலையில இருக்கேன். இந்த நிலைமையில கூட ஏன் அப்பனுக்கு கை கால் வராம போனதுக்கு காரணமே நீ தாண்டி இருப்ப. இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்ன ஆண்டி உங்ககிட்டயே கோவமா பேசிட்டு இருக்கா? அவ்வளோ தைரியமா இவளுக்கு? உண்மையா நேர்மையா இருக்கிறவங்க யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. ஓ, அப்போ நீ உண்மையா நேர்மையா இருக்க, அப்படிதானே? அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சரி, அப்ப நீ எனக்கு உண்மைய சொல்லு. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தானே? நீ இல்லன்னு சொன்னாலும் நான் நம்ப போறது இல்லடி. எனக்கு என்னமோ உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு சந்தேகமா தான் இருக்கு. நீங்க மட்டும்தான் ஆதாரத்தை தேடுவீங்களா? நாங்களும் தான் ஆதாரத்தை தேடிட்டு இருக்கோம். தோ இந்த மித்ரா, இவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, இவளை பத்தி இவளுக்கு தெரிஞ்சு போச்சோ? மித்ரா எந்த குடும்பத்தை சேர்ந்தவ? இவளோட அக்கா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதேதான், அதேதான். யாரு மித்ரா? யாரு? என்னடி என்ன பூச்சாண்டியா காமிச்சிட்டு இருக்க? யாரவ? அவங்க அக்கா யாரு? ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு ஜென்ம விரோதியான நாகபுரி வம்சத்திலிருந்து வந்தவதான். இதோ இந்த மித்ரா. உங்களுக்கு ஆதாரம் முதல்ல கிடைக்குதா இல்ல எங்களுக்கு கிடைக்குதான்னு பாப்போம். அவ எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமான்னு கேட்டப்ப நான் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு அவளை ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆமா ஆண்டி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். உங்க காதலுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பேன். உங்க ரெண்டு பேர் காதலையும் நான் சேர்த்து வைக்கிறேன். உன்னை பொண்ணு பார்க்க வந்தனா அந்த மாப்பிள அவன் யாருன்னு என்கிட்ட டீடைல கொடு. அவனை நான் ஒரு வழி பண்ணி துண்டகானம் துணியகானம் ஓர விட்டுறேன். அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ன? என்னமா நீ இப்படி சொல்லிட்ட? அவன் ஆள் எப்படி இருப்பான்னு சொல்லு, இல்ல அவன் போட்டோ எதனா இருந்தா கூட அவனை நானே தேடி கண்டுபிடிச்சிடறேன். போட்டோ எல்லாம் எதுவும் இல்ல, ஆனா ஆளு எப்படி இருப்பாருன்னா. நல்லா யோசிச்சு சொல்லு. என்னமா இவ்வளவு நேரம் யோசிக்கிற? என்னமா அங்க போன் பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா? யாரு அந்த ப்ளூ சட்டியா? அவன மாதிரி இருப்பானா? ஐயோ, அவர மாதிரி இல்லனே, மாப்பிளையே அவர்தான். என்னது, இவன் தான் மாப்பிளையா? ஆ, நிக்காத, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். போ போ. பார்வதிய கோயில்ல வச்சு பார்த்ததா சொல்லிருக்கியே, எந்த கோயில்ல வச்சு பார்த்த? அது பார்வதி எப்பவும் வழக்கமா வருவாங்களே அந்த கோயில வச்சு தான் பார்த்தேன். ஏன், எப்பவுமே போற கோயிலுக்கு பேர் இல்லையா? என்னடா திருத்திட்டு முடிக்கிறேன் சொல்லு. சரி, கோயில் பேரு ஞாபகம் இல்லன்னே வச்சுக்குவோம். பார்வதி வழக்கமா வர கோயிலுக்கு நீ இப்பதான் முதல் தடவை வரியா இல்ல இதுக்கு முன்னாடியே வந்திருக்கியா? நீ வழக்கமா வர கோயில்னா கோயில் பேர் எப்படி மறந்து போவோம்? நீ வழக்கமா வர கோயில்னா பார்வதிய பார்த்தது இல்லையா, இப்பதான் பாக்குறியா? இல்ல பார்வதிய பாக்குறதுக்காகவே கோயிலுக்கு வந்தியா? உன் வீடு எங்க,
நீ எங்க வேலை செய்யற, உங்க அப்பா அம்மாவ நான் பாக்கணும், அவங்க கிட்ட பேசணும், என்ன உடனே உங்க வீட்டுக்கு கூட்டணும் சொல்லு. வடிவு வடிவு, ஆளு மண்டே என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? வா மனுஜா, இங்க பத்தியா இவனே. மனுஜா, எனக்கு இவன் மேல சந்தேகமாவே இருக்கு. நான் கேக்குற கேள்விக்கு ஒண்ணுக்கு கூட இவன் ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டான், பேந்த பேந்த முழிக்கிறான். கேள்வி கேட்டானா? நான் சொல்ல எப்படி முழிக்கிறான் பாரு. என்ன இங்க கூப்பிடுற? நீ வா சொல்ல. போய்டுவான், அவன் நாக்கு புடிச்சதுனால நாலு வாரத்துக்கு கேட்டு வரேன். இரு வடிவே, உன் மண்டையில கொஞ்சம் அந்த மசாலா இருக்கா? அகிலாக்காவே இந்த மாப்பிளைய பாரதி கல்யாணம் பண்ணணும்னு பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. நீ என்னமோ பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி நிக்க வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்க. இது அகிலாக்காவே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். அகிலாக்கா இதெல்லாம் விசாரிக்காம தான் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிருப்பாங்களா? அகிலாக்கா என்னத்தான் விசாரிச்சாங்களோ, ஆதிக்கு மித்ரா தான் முடிவு பண்ணதுலே தெரியலையா? அகிலாக்கா பண்றது எதுவுமே சரியில்லைன்னு இவன் என்ன இவ்வளவு உறுதியா சொல்றான்? ஒருவேளை மித்ராவை பத்தின உண்மையெல்லாம் இவனுக்கும் தெரிஞ்சு போச்சா? வடிவு, நீ என்ன சொல்ற? பின்ன என்ன மனஜா, ஆதிக்கும் மித்ராவுக்கும் கொஞ்சமாவது பொறுத்து இருக்கா? நீயே சொல்லு. இந்த மாப்பிள்ளையும் அப்படிதான், பார்வதிக்கும் இவனுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. இந்த மாப்பிள்ளைய போய் பார்வதிக்கு எப்படிதான் அகிலாக்கா செலக்ட் பண்ணாங்களோ? அகிலாக்கா முடிவு சரியில்லை. ஆதி பார்வதி கல்யாண விஷயத்துல அகிலாக்கா ஏன் இப்படி தப்பு தப்பா முடிவு எடுக்கிறாங்களோ? அதுக்காக நான் சும்மா விட்டுற முடியாது. அந்த மாப்பிளைய பத்தி எனக்கு ஃபுல் டீடைல் தெரிஞ்சாகணும். எவ்வளவு பெரிய ஆர்டர் 1 வீக்ல முடிச்சு கொடுக்கணுமா? அது முடியாது சூர்யா, 15 டேஸ் ஆகும். மேடம், நல்ல சான்ஸ் மேடம். இத மட்டும் நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட பல்க் ஆர்டர் கிடைக்கும் மேடம். எல்லாம் ஓகே, ஆனா 15 டேஸ் வேலைய 1 வீக்ல எப்படி ஃபினிஷ் பண்ண முடியும்? மேடம், இதே சாம்பிள் ஆர்டர் ஆதித்யா கம்பெனியும் ஓகே பண்ணிருக்காங்க மேடம். நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போகாம உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் மேடம். ஓகே சொல்லுங்க மேடம். 1 வீக்ல கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாது, ஆனா இந்த ஆர்டரை வச்சு அந்த அகிலாண்டேஸ்வரி ஏதாவது பண்ணலாம். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க மேடம். இந்த ஆர்டர் இவங்க சொல்ற கண்டிஷன்ல முடிக்கணும்னா அது கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரோட கம்பெனினால தான் முடியும். அகிலாண்டேஸ்வரி மேடம் நினைச்சா எதையும் முடிப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட ட்ரை பண்றது பெட்டர். உங்களுக்கு வந்த வாய்ப்பை உங்களுக்கு போட்டியா இருக்கிற கம்பெனிக்கு கொடுக்க சொல்றீங்களா மேடம்? சாம்பிள் ஓகே இருக்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான். என்னால முடிச்சு கொடுக்க முடியாதுங்கிற போது வேற என்ன பண்ண முடியும்? ஃபைனலா ஒரு தடவை யோசி சொல்லுங்க மேடம். யோசிக்க ஒண்ணுமே இல்ல, அகிலாண்டேஸ்வரி மேடம் கிட்டயே பேசி ஓகே பண்ணுங்க. ஓகே மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். ப்ளீஸ் கம். தேங்க்யூ மேடம். வெளிநாட்டு கம்பெனியோட மிகப்பெரிய கார்மெண்ட் ஆர்டர் என்கிட்ட வந்துச்சு. அது என்னால முடியாதுன்னு அந்த அகிலாண்டேஸ்வரி கிட்ட தள்ளி விட்டுருக்கேன். என்ன நந்தினி, நீ நீ என்னமோ அகிலாவுக்கு பெருசா கெடுதல் பண்ண போற நினைச்சு நான் சந்தோஷப்பட்டா, வெளிநாட்டு ஆர்டர் அவளுக்கு தூக்கி கொடுத்துருக்க, இது நல்லது இல்லையா? ஆண்டி, நீங்க மேலோட்டமா பார்த்தா நான் அகிலாண்டேஸ்வரிக்கு நல்லது பண்ணிருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா எனக்கு வந்த ஆர்டர் நான் அகிலாண்டேஸ்வரிக்கு தள்ளி விட்டது மூலமா அகிலாவோட வெளிநாட்டு பிசினஸ்க்கு நான் மூடு விழா நடத்த வள விரிச்சிருக்கேன். ஆண்டி, கோடி கோடியா வருமானம் பாக்கலாங்கிற ஆசையில அந்த அகிலாண்டேஸ்வரி ஆர்டர் ஒத்துப்பா. ஆனா அதுக்கப்புறம் ஆர்டர் முடிச்சு கொடுக்க முடியாம முழிப்பா. அதனால அவளுடைய பேர் புகழெல்லாம் டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த ஃபாரின் கம்பெனி ஆர்டர் சொதப்பிட்டா அப்புறம் எந்த வெளிநாட்டு கம்பெனிக்கும் கான்ட்ராக்ட் போட முடியாம அவங்க ரெட் கார்டு போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்து அகிலாண்டேஸ்வரிய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. சூப்பர் ஐடியா. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல முட்டாள்தனம் பண்ணுவாங்க. அகிலாண்டேஸ்வரியோட விஷயத்துல அது நடக்கலாம். நடக்கலன்னா என்ன நந்தினி? நான் நடத்தி காட்டுறேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? பொதுவா இந்த மாதிரி புதுசா ஏதாவது ஆர்டர் எடுக்கிற பிசினஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அகிலா வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவா, எல்லாரோட ஒப்பீனியனையும் கேட்பா. என்கிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்க மாட்டா. அவ கேக்கலன்னா என்ன? நானா உள்ள பூந்து ஏதாவது செஞ்சு இந்த ஆர்டர் எடுக்கிற மாதிரி பண்ணிடுறேன். சூப்பர் ஆண்டி. நந்தினி, இப்ப எனக்கும் சில்லுன்னு சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட வாங்க போலாம். எல்லாம் ஓகே, ஆனா டெலிவரி டேட் ரொம்ப குறைச்சலா இருக்கே. 1 வீக்ல இவ்வளவு பெரிய ஆர்டரை முடிக்க முடியாது. நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும் மேடம். உங்களை நம்பி தான் வந்திருக்கோம், எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க மேடம். என்ன நம்பி வந்திருக்கீங்கன்னா
அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும். அது முக்கியம் இல்லையா? ஒரு வாரத்துல இந்த ஆர்டரை முடிக்க முடியாது. டேட்டை நீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா முடிச்சு கொடுத்துடலாம். டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இல்லை மேடம். எப்படியாவது மனசு வச்சு இதை முடிச்சு கொடுத்துருங்க மேடம். ஓகே, எனக்கு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் யோசிச்சு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்றேன். ஓகே மேடம், ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க மேடம். ம், வாங்க. அப்போ நாங்க கிளம்புறோம் மேடம். ம், வாங்க. தேங்க் யூ மேடம். தேங்க்ஸ். யூ வெல்கம். பேச ஆரம்பிச்சிட்டா. 1 வீக்குக்குள்ள 70,000 பீஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியும்னு எனக்கு தோணல கிள. எனக்கு என்னமோ இந்த ஆர்டர் வேண்டான்னு சொல்றதுதான் சரின்னு படுது. ஆமாம்மா, அப்பா சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. நம்ம கிட்ட இருக்கிற மேன் பவரை வச்சு 1 வீக்ல 70,000 பீசஸ் ரெடி பண்றதுங்கிறது நிச்சயமா முடியாதுமா. அக்கா, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்லக்கா, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த ஆர்டர் எதுக்காக அக்கா எடுக்கணும்? வேணாம்னு சொல்லிடுங்கக்கா, அப்புறம் செய்ய முடியாம போச்சுன்னா நம்ம பேர் தானக்கா கெட்டு போயிடும். இப்ப கம்பெனில வர்க்கர்ஸ் கிட்ட நல்ல விதமா பழகிட்டு இருக்கிறது பாரதி தானே. இந்த ஆர்டரை 7 நாள்ல முடிக்க முடியுமா முடியாதான்னு வர்க்கர்ஸ் கிட்ட கலந்து பேசி முடிவை சொல்ல வேண்டியது அவதானக்கா. சரி. அருண், பார்வதிக்கு போன் பண்ணி வர சொல்லு. சரிம்மா. வந்துட்டா வந்துட்டா பாமா. பார்வதி, ஒண்ணும் இல்ல, இப்போ கனடால இருந்து நமக்கு ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு. 7 நாள்ல 70,000 பீஸ் ரெடி பண்ணனும் சொல்லிருக்காங்க. அக்கா இந்த ஆர்டர் எடுத்துக்கலாம், நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு குட்வில் அம்பாஸ்டரா நீ இதுக்கு என்ன சொல்ல போறேன்னு கேக்குறதுக்காக தான் இப்ப அக்கா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உன் முடிவு என்ன? முடிச்சிடலாமா? ஏழு நாள்ல 70,000 பீசஸ் எப்படி ரெடி பண்ண முடியும்? நீங்க வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆர்டரை முடிக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. கார்ப்பரேட் கம்பெனியோட ஆர்டர். இந்த ஆர்டரை சொதப்பிட்டா எனக்கு தான் கெட்ட பேரு. என்னோட ஃபாரின் பிசினஸ் பாதிக்கும், என்னோட ரெபுடேஷன் பாதிக்கும். இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு தான் நாங்க எல்லாரும் இந்த ஆர்டரை வேண்டாம் நினைச்சோம். என்னால எப்பவுமே உங்களுக்கு கெட்ட பேர் வராதுமா? வரவும் விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி தொழிலாளர்கள் சார்பா ஒரு தொழிலாளியா வந்துதாமா உங்ககிட்ட பேசினேன். இப்போ உங்க சார்பா முதலாளியா போய் தொழிலாளர்கள் கிட்ட பேசுறேன். கண்டிப்பா இந்த ஆர்டர்னால தொழிலாளர்கள் சந்தோஷப்படுவாங்க. நான் தொழிலாளர்கள் கிட்ட பேசி இந்த ஆர்டரை கண்டிப்பா 7 நாள்ல முடிச்சு கொடுக்குறேன். என் மேல நம்பிக்கை வைங்கம்மா. முடிக்க முடியும் முடிக்க முடியாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உன்னோட தன்னம்பிக்கை அது எனக்கு சந்தோஷமா இருக்கு பார்வதி. நீ சொன்னபடி இந்த ஆர்டரை 7 நாள்ல எனக்கு முடிச்சு கொடுக்கற. சரிங்கம்மா. ரூட் எங்கயோ போதே. பார்வதி, ஒருவேளை உன்னால இந்த ஆர்டரை 7 நாள்ல முடிச்சு கொடுக்க முடியாம போச்சுன்னா நீ உன்னோட இந்த குட்வில் அம்பாஸ்டர் போஸ்ட ராஜினாமா பண்ணிடுறியா? இதுல உனக்கு சம்மதமா? சித்தி, இப்ப எதுக்காக இப்படி ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க? சீச்சி, எனக்கு எந்த கெட்டனமும் இல்லடா. நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இதை சொல்லல. இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னாதானே அவ இதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்து செஞ்சு முடிப்பா, அதுக்காக தான் சொன்னேன். சரிங்கம்மா, நான் சொன்னபடி ஆர்டர் முடிச்சு கொடுக்கலனா நான் இந்த குட்வில் அம்பாசிடர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன்.
உங்க மாப்பிள்ள என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக அம்மாவோட வெறுப்புக்கு ஆளாகி நான் வெற்றி பெற்ற பதவிய அவர்கிட்ட சொல்லாம கூட நான் பணைய வச்சிருக்கேன். இந்த பதவியை காப்பாத்த நான் எடுத்த முடிவுல கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்கு நீதாமா துணையா இருக்கணும். உங்க மாப்பிள்ளையா தான் இருக்குமா? மாமா, என்ன சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துல நான் உங்ககிட்ட கேட்காம நானே ஒரு முடிவெடுத்து அம்மா கிட்ட சொல்லிட்டேன் மாமா. சரி, என்ன விஷயம், என்ன முடிவெடுத்த? இப்ப யோசிச்சு உன் முடிவை சொல்லு. இந்த ஆர்டரை 7 நாள்ல முடிக்க முடியுமா? இதான் மாமா நடந்துச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன முடிவெடுத்திருப்பீங்க? அம்மா கிட்ட என்ன சொல்லிருப்பீங்க? நான் முடியும் தான் சொல்லிருப்பேன். நீ என்ன சொன்ன? உங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன், என்னாலையும் முடியும் தான் சொன்ன மாமா. குட், நான் இப்படிதான் முடிவெடுப்பேன்ற அளவுக்கு நீ சரியா கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. கண்டிப்பா நீ சவால ஜெயிப்ப. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மாமா. பை. என்கிட்ட 500 ரூபாய் கொடுத்த என் காதல் தேவதையை நினைச்சு நான் காதல் கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன். மனஜா, ஏன் வடிவு காதல் கவிதையா? உனக்கு கவிதை எல்லாம் கூட எழுத தெரியுமா? நீ ஒரு கேன கேவுரு கஞ்சி மனஜா. என்ன சொன்ன மனஜா? காதல்னு வந்துட்டா கையெழுத்து போட தெரியாதவன் கூட கவிதை எழுதுவான் தெரியுமா? நீ ஒரு முட்டை குருமா, என் மேல உனக்கு காதல் வருமா? நல்ல வாயில வரும். நீ ஒரு 5 ரூபாய் கறிவடை. மொத்தத்துல இது சால்னா கடை மனஜா. பின்ன என்ன, இதெல்லாம் ஒரு கவிதையா? மதுரை முனியாண்டி மெஸ்ஸுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஏன் வடிவு இப்படி இருக்க? 7 கழுத வயசாச்சு, நல்லா தின்னு தின்னு போன மாதிரி வயித்த வச்சிருக்கியே, அது பத்தாதா? இன்னும் கூட கறி நல்லி வடை தோசை எழுதி வச்சிருக்கியே, யாருக்குதான் உன் மேல காதல் வரும்? காண்டாவரா, அழகான பொண்ணு கிடைச்சானா? இவ மட்டும் இந்த முனியாண்டி மெஸ் மெனுக்காட படிச்சு காமிச்சா மித்ரா. கிராமத்துல இருந்து வந்த இந்த பையனுக்கு இவ்வளவு நாள் அழகுதான் இருந்தது, இப்ப அறிவம் வந்துருச்சேன்னு உனக்கு பொறாம? வடிவே, அண்ணன் கூட பாக்க மாட்டேன், அடிச்சு கொண்டுடுவேன். அழகா அறிவா மனசாட்சியில உனக்கு எல்லாம்? ஏய், காலனி சித்த சொன்னா கண்டவன் சொன்னாலும் நீ சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியமா அலைய புரியலன்னு பாரு. ஐயோ ஐயோ, கனடாவோட புது கான்ட்ராக்ட்ல அம்மா முதல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம், ஒரு வாரத்துக்குள்ள 70,000 பீஸ நாம ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுன்னா. நான் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில ஒரு வாரத்துல முடிச்சு கொடுத்துடலான்னு அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுத்து கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட வச்சிட்டேன். அம்மா கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது சரிதான். 7 நாள்ல 70,000 பீஸ் ரெடி பண்ண முடியாது. முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே இல்லை. இப்ப நம்ம கம்பெனில ஒரு ஷிப்ட் தான் வேலை நடக்குது. அத 3 ஷிப்டா மாத்தி 24 மணி நேரமும் நிக்காம வேலை பார்த்தா கண்டிப்பா நாம இந்த ஆர்டர் நல்லபடியா முடிச்சிரலாம். என்னால நைட் ஷிப்ட்ல பார்க்க முடியாது, என் வைஃப்க்கு உடம்பு சரியில்லை, என் குழந்தையை நான் தான் பாத்துக்கணும். என்னாலே நைட் ஷிப்ட் பார்க்க முடியாதுமா? எனக்கு வைஃப் இல்ல, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்கள வீட்ல தனியா விட்டுட்டு வர முடியாதுமா? இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? வழி இருக்குமா? என்ன வழி சார்? இந்த ஆர்டர் முடியற வரைக்கும் கொஞ்சம் பேரை டெம்பரவரியா வேலைக்கு சேர்த்துப்போம். ஆனா அதுக்கு அம்மாவோட பர்மிஷன் வேணுமா? அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. சரி மேடம். இது விஷயமா போய் அம்மா கிட்ட பேசி பாப்போம். நான் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நம்ப முடியலையே. பொண்ணு ரொம்ப அழகா லட்சணமா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பா. நம்பல? இப்ப பாரு, நீயே போட்டோவை பார்த்து தெரிஞ்சுப்ப. இந்த நம்ம ரேஞ்சுக்கு இந்த பொண்ணு ஒன்னும் அவ்வளவு அழகா இல்லையே. இதுக்கு எதுக்கு இவ இவ்வளவு பில்டப் கொடுத்து 5 சாவித்ரி 10 பத்மினி மாதிரி நடிக்கிறா? மாற்றம் மாற்றம் மாற்றம். ஆமா, பொண்ணு எந்த ஊரு?
பொண்ணு இங்கதான் பக்கத்துல மும்பை, நீ போயிட்டு வா, பிளைட்டுக்கு நான் மறந்துறேன். சாரி வனஜா, காலனி சித்தர் சொன்ன பொண்ணு, என் மனசுல பட்டாமூச்சி பறக்க வைக்கிற பொண்ணு சென்னையில தான் இருக்கா, அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நீ உன் நரச்ச தலைக்கு டை அடிக்கிற வேலையை மட்டும் பாரு, என்ன டைவர்ட் பண்ற வேலையை விட்டு. இதுதான கூப்பிட்டியா? குடும்பத்தை பிரிக்கிற மூஞ்சிக்கும் குடும்பத்தை சேர்க்கிற மூஞ்சிக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. யாரை ஏமாத்த பாக்குற?